நம்பிக்கை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம பார்க்க போகிற தலைப்பு லிம்ப் டிஸ்கிரிபன்சி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ டிஸ்கிரிபன்சி அப்படின்னு சொல்கிறது வந்து வித்தியாசம், ஒரு காலுக்கும் இன்னொரு காலுக்கும் இருக்கிற வித்தியாசம் தான் லிம்ப் டிஸ்கிரிபன்சி அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து எதனால வரும், காசஸ் என்னன்னு பார்க்கும்போது மெயினாக ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது, அடிபடுறது அப்படின்னு சொல்லும்போது ஃப்ராக்சர் ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃப்ராக்சர் வந்து யூனியன் ஆகும். அது ஃப்ராக்சர் சேரும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக சேராமல் ஒன்றுக்கு மேலே ஒரு எலும்பு சேர்ந்துருக்கலாம், இல்லைன்னா அது சேர்கிற போஷன் கரெக்டாக இல்லாமல் இருக்கலாம். இதனால் ஒரு காலுக்கும் இன்னொரு காலுக்கும் வித்தியாசம் வரும். அதேமாதிரி இன்னொரு இது பார்த்திங்கன்னா மெயினாக அந்த ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிஸ் நிறைய பண்ணுவாங்க. இந்த இடுப்பு எலும்பு உடஞ்சதுக்கப்புறம் இல்லாட்டி முட்டிக்கு வேறு மாற்று முட்டு அறுவை சிகிச்சைன்னு சொல்லுவாங்க, அதெல்லாமே பண்ணும்போது அதனாலேயும் உங்களுக்கு வித்தியாசம் வரும். இது குறிப்பாக எதில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி டிஸ்லொகேஷன் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்குது. அந்த டிஸ்லொகேஷன்றது வந்து இடுப்பு எலும்பு வந்து அதுலேருந்து அந்த பால் அண்ட் சாக்கெட்டுன்ற அந்த எலும்பு இதில் கீழே இறங்கிச்சு அப்படின்னு சொல்லும்போது திருப்பியும் அதை ரொட்டேட் ஆகிட்டு அதில் ரெண்டு காலுக்கும் வித்தியாசம் இருக்கும். இதுக்கு இன்னும் அடுத்த லெவலில் யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ட்ரோக் பேஷண்ட் அவங்களுக்கு இருக்கும். இப்போ முட்டி வலி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த சிலவங்களுக்கு அந்த முட்டி வளைஞ்சிரும் பின்னாடி, அது வளைஞ்சதுக்கப்புறம் ஒரு காலுக்கும் இன்னொரு காலுக்கும் வித்தியாசம் இருக்கும். இல்லாட்டி முட்டி வந்து முன்னாடி அந்த வலியினால் முன்னாடி வச்சு நடந்திருப்பாங்க, அப்பவும் பார்க்கும்போது பின்னாடி மசில்ஸ் எல்லாமே அந்த ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அது ஸ்டைட் ஆனதுக்கு அப்புறம் கூட கால் வித்தியாசம் வர ஆரம்பிச்சிடும். ரெண்டு காலும் முட்டி ஸ்ட்ரைட்டாக வைக்க முடியாது, அப்போ அந்த வித்தியாசங்கள் வரும். இது கூட இன்ஃபெக்ஷன்ஸ் இல்லாட்டி ஆஸ்டியோமைலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதேமாதிரி அந்த இன்ஃபெக்ஷன்ஸ்னால கூட இதேமாரி உள்ள ஜாயிண்ட் ப்ராப்ளம் வரும்போது இதேமாதிரி டிஃப்ரென்ஸ் வரலாம். இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பாக இப்போ வந்து இதில் வந்து ஒரு 0 to 1 cm வரை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இது வந்து நம்ம கேர் பண்ணுறதுக்கு தேவை இருக்காது, இது வந்து அப்படியே விட்டுறலாம். நிறைய பேருக்கு இருக்கும், அது வந்து அவங்களுக்கு தெரியாது, ஒரு வலின்ட்டு வரும்போது தான் அது வந்து தெரிய ஆரம்பிக்கும். இப்போ இந்த டிஃப்ரென்ஸ்னால என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது மெயினாக அவங்களுக்கு நடக்கிற போர்ஷன் பார்த்திங்கன்னா சாஞ்சி சாஞ்சி நடப்பாங்க முதல்ல. ரெண்டாவது பார்க்கும்போது அவங்களுடைய ஸ்பைன் போன் பார்த்திங்கன்னா ஸ்கோலியோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்பைனல் போன் வந்து லைட் அப்படி பெண்ட் ஆயிரும், ஒரு பக்கமாக சாஞ்சி நடக்கும்போது அது வந்து பெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ மூணாவது பார்க்கும்போது இப்படி ஒரு பக்கம் சாஞ்சி நடக்கிறதுனால என்ன ஆகும், ஸ்பைனில் இருக்கிற அந்த டிஸ்க் எல்லாமே வந்து அழுத்திட்டு அது ஒரு பக்கமாக அழுத்தி நரம்பெல்லாம் போய் அழுத்திட்டு அதனால முதுகு வலி, முதுகுலேருந்து கால் வர இருக்கிற வலி அதெல்லாமே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ எங்ககிட்ட வரும்போது முதல்ல நாங்கள் பார்க்குறது அந்த போஸ்டர் அசஸ்மெண்ட்டுன்னு பார்ப்போம். அப்போ வந்து அது வந்து எதனால் வந்திருக்கு, அந்த டிஸ்கிரிபன்சி இல்லாட்டி முதுவலி இல்லாட்டி முட்டு வலிக்கே வந்தால் கூட அது ப்ராப்ளம் எதனால் வந்திருக்குன்றதை பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் எங்கிட்ட முட்டி வலின்னு வருவாங்க, அதுக்கப்புறம் பார்த்துட்டு டிஃப்ரென்ஸ் இருக்கும் காலில், அதை சரி பண்ணாலே பார்த்தா முட்டி வலி கம்மியாயிரும். அதனால் அந்த அசஸ்மெண்ட் வந்து இதில் முக்கியமானது. இப்போ இந்த அசஸ்மெண்ட் பண்ணிவிட்டு இப்போ டிஃப்ரென்ஸ் இருக்குது ஒரு 1 cm அப்படின்னா அது வந்து நம்ம எதுவுமே கேர் பண்ண வேண்டியதில்லை, அது வந்து ஆர்டினரி நார்மல் இதாகிடும், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. பட் இப்போ 1 cm ஒரு 2.5 cm வர அந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து செருப்பில் நம்ம ஆல்டர் பண்ணலாம், அந்த செருப்பில் கொஞ்சம் ரேசிங் பண்ணிவிட்டு அதனால் அதுலேருந்து நம்ம இது பண்ண முடியும். இப்போ மூணாவது ஒரு 10 to 20 cm வர ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அது வந்து லென்த்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக சர்ஜரிஸ் நிறைய இருக்குது. அதில் வந்து முக்கியமான சர்ஜரி பார்த்திங்கன்னா இலிசரோ மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து ரஷ்யன் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் கண்டுபிடிச்சது. அது வந்து உள்ளே வந்து இப்போ ஒரு ராட்ஸ் வச்சுட்டு அதுலேருந்து நாங்கள் அந்த போனை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த ஃபோர்ஸ் கொடுப்போம். அது வந்து என்ன ஆகும், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் 1 mm கொஞ்சமாக அதை இன்க்ரீஸ் பண்ணும்போது போனுடைய லென்த்தை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். இதில் வந்து இன்னொன்று பார்க்க வேண்டியது, ஒன்று ஷார்ட்னிங் இன்னொன்று லென்த்தாக இருக்கும். ஒரு கால் வந்து லென்த்தாக இருக்குது, அதை வந்து ஷார்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த க்ரோத் எஃபிஃபேஷியல் அப்படின்னா அந்த க்ரோத்துடைய போனுடைய டிப்பில் க்ரோத் பிளேட் இருக்கும், அந்த பிளேட்டை வந்து நம்ம க்ரோத் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதை கம்மி பண்ண முடியும். இப்போ ரெண்டாவது பார்த்திங்கன்னா அது வந்து ஷார்ட்டாக இருக்கும், அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இதுமாரி இலிசரோ மெத்தட்ஸ் இதேமாரி பண்ணி இதேமாரி பண்ணலாம். அதனால் என்ன லெவலில் அது டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கரெக்ஷன்ஸ் பண்ணும்போது, அதற்கு வேண்டிய ஃபிசியோதெரப்பி போஸ்டர் கரெக்ஷன் பண்ணுறவங்ககிட்ட நீங்கள் போகும்போது அதற்கு வேண்டிய அந்த கரெக்டான லெவல் பார்த்து அவங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. இதே போல் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.